हेलो फ्रेंड्स वेलकम टू सुजा समयल इनकी नाम जीआरबी गुलाब जामुन मिक्स वे गुलाब जामुन एप्ली से पाकला इेमे आची गुलाब जामुन मिक्स एमटीआर गुलाब जामुन मिक्स वे पड़े वीडियो लिंक अनिल मुर्कुमा कृष्णा मुर्कुमा यूस पड़ी वीटल मव ये अरेकामे इंस्टंटा उड़ने मुर्क ओले पकड़ा एप्ली वीडियो लिंक ना डिस्क्रिप्शन पाक्स वांग वीडियो कोल इोड़ अलव वह पाकेट 160 ग्राम इोड़ प्राइस वह रेक से 130 ना और पाकेट मटपे मोदी इत पेक कट पड़ी मव पसुक ईसियामारी बउल कोटी वजकल इंज कुछ नाम तर से मव पसेजकला मव पसुद नम तम ऊतकूड़ा एव्वो देवपड़मो अंदर पात को से पसेजको इत और पाकेट मव पसुक नमक और कल टम्लर कोूँ नमुक तनी देवपड़ पात कमिया सेतको अदमारी मव पसुद नम चपाती मव मेरी ना अड़ती पसयुन देवें सूमा नम्बर वरले मट यूस पड़े ना साफ्टा पसेजकल मव वह पात्र नम कई ओटाद अल्वक इव पसेजको मव इतुक ना साफ्टा मादी पसेजको अतः और अर टी स्पून और टी स्पून वाक से ना मवल वे ना अल्ले पड़ी वजचको अब नाम मव वह उटो नमक एं वेम ना वल वल उद्क ने पड़े पदनेंज निम्सव नाम और मूड़ मूड़ वाला मव ड्रई आगाम इत नाम क्लोज पड़ी वचरल इतर पदनेंज निम्सो मव ऊरीटक इत पद निम्स नाम जीराव रेडी पड़ा इतना क्लोज पड़ी वचर जीरा रेडी पड़ा ना इनकी और 500 ग्राम अल्प सुगर एड़ा सुगर एंतको अलवुक तनी सेको नहीं सुगर मेशर पड़े कपल तुम मेशर पड़ी सेतको अब उ अलव वो करेक्टा इसने को ना ऐलका तूल सेक रोस एसेंस इलेना वनिला एसेंस सेतुकला अतला कलर केसरी पउडर सेतुक इत वो आप्शनल नहीं विरपा मट सेको இந்த பேக்ல வந்துட்டு ஒரு பாக்கெட் மாவுக்கு 600 கிராம் அளவுக்கு sugar எடுத்துக்க சொல்லிருக்காங்க ஆனா நான் இன்னைக்கு வந்துட்டு 500 கிராம் அளவுக்கு தாங்க sugar எடுத்துக்கேன் நீங்க இந்த அளவுக்கு sugarம் தண்ணியும் சேக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு குலோப் ஜாமன் ஊறி வரும்போது உங்களுக்கு ஜீரா வந்துட்டு ரொம்ப அதிகமா எக்ஸஸ் ஆலாம் நிக்காதுங்க கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஜீராவோட அளவு கொஞ்சம் கூட வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 100 ல இருந்து 150 கிராம் அளவுக்கு சுகரும் அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நீங்க ஜீரா ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஜீரா வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிச்சு அப்படியே பாகு மாதிரி நம்ம காச்சணும் தேவை இல்லைங்க நாம ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே இத நாம தொட்டு பார்த்தோம்னா கையில பிசுபிசுப்பா இருக்கும் அந்த அளவுக்கு வந்த உடனே இத நாம ஆஃப் பண்ணிரலாம் पाग को आरमच उड़े लो फ्लेम माती वो अब कुछ और अंजल निम्सम अदक कई तुटपांग पिशपिशप तम उड़े नाम फिल्टर पड़ी एल ना ऐलका तूल सेतना ना फिल्टर पड़ी एड़क இந்த ஏலக்காய் பவுடர் வந்துட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது சில நேரம் திப்பி திப்பியா வாயில கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இத வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் இத நீங்க ஃபில்டர் பண்ணாம கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்ளோதாங்க இப்போ ஜீரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம மாவை உருண்டையா உருட்ட ஆரம்பிச்சிரலாம் இப்போ 15 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இத ஒரு வாட்டி லைட்டா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கோங்க
உங்களுக்கு குலோப் ஜாமுனோட சைஸ் எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. மாவு வந்து உருண்டை உருட்டுறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கையில நல்லா ஒட்டாமலும் வரும், உருண்டை எதுவுமே வெடிப்பு இல்லாம நல்லா வலுவலுன்னு உருட்டுறதுக்கு வருங்க. மாவு உருண்டையா உருட்டும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி அழுத்தி கொஞ்சம் நீளமா உருட்டிக்கோங்க. அதுக்கு அப்புறமா அத நீங்க நல்லா ரவுண்டா அப்படியே சாஃப்ட்டா உருட்டிக்கோங்க. அந்த நீளமா உருட்டும்போது மட்டும் கொஞ்சம் அழுத்தி உருட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்டா உருட்டும்போது கைய நல்லா சாஃப்ட்டா வச்சிட்டு அப்படியே உருட்டுங்க. நல்லா நம்ம வெடிப்பு எதுவுமே இல்லாம உருட்டிக்கிட்டா தான் நமக்கு ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா வரும், இல்லனா ஆயில்ல வந்து அப்படியே பிரிய ஆரம்பிச்சுருங்க. இப்போ எல்லா மாவையும் உருண்டையா உருட்டி எடுத்தாச்சுங்க. எனக்கு ஒரு பாக்கெட் மாவுக்கு இந்த சைஸ் உருண்டைக்கு மொத்தம் ஒரு 24 குலோப் ஜாமுன் வரைக்கும் வந்துச்சுங்க. நீங்க இதை விட சின்னதா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 குலோப் ஜாமுன் எக்ஸ்ட்ராவா வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஆனா இதை விட பெருசாலாம் பண்ணிராதீங்க, ஏன்னா இது நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறமா ஜீரால போடும்போது அது இன்னும் நல்லா பெருசா வந்துருங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எண்ணெய் வந்துட்டு மிதமாக தான் சூடு பண்ணியிருக்கணும். இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போடாமல் ஒரு 5 அல்லது 6 மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி இதை லைட்டாக இந்த கரண்டி வச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஆகும். நீங்கள் வந்துட்டு ஃப்ளேம் கொஞ்சம் கூட வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆகிடுங்க. உள்ளே வந்துட்டு மாவு வேகாமலே இருக்கும். மெதுவாக கரண்டியை வச்சுட்டு அது எதுவும் உடஞ்சி போகாத அளவுக்கு லைட்டாக அப்படியே எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, இப்போ வந்துட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே ஜீராவை போட தேவையில்லைங்க. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமாவது இதை போடுங்க. அதே மாதிரி ஜீராவும் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. காய்ச்சி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஜீராவை போட்டால் போதுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சது எல்லாத்தையும் இப்போ இந்த ஜீராவில் நான் போட்டுடுறேங்க. இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த குலோப் ஜாமுன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது எல்லா குலோப் ஜாமுனையுமே ஃப்ரை பண்ணி நான் இந்த ஜீராவில் போட்டேங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறினதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், இது பார்க்கும்போதே தெரியுது நல்லா இது ஜீராவில் ஊறி இதோட சைஸும் நல்லா பெருசாகிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் குலோப் ஜாமுன் ரெசிபி இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.